கடக ராசிக்காரர்களுக்கு வரப்போகின்ற சுக்கர பயிற்சியானது எப்பேற்பட்ட அற்புதமான சிறந்த மாறுதல்களை தடப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இவை நடந்தே தீரும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை பெண்மணிகள் மாணவ மாணவியர் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ்ச்சி இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஜென்ம ராசியில் போகின்றாருங்க ஏற்கனவே செவ்வாய் நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நீச்சநிலையில் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகின்றார் ஜென்ம ராசியில் அமர்ந்து நீச்சநிலை சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றாருங்க இப்படி இணைந்து சஞ்சரிப்பதன் காரணமாக சுக்கர மங்கள யோகமானது உருவாகின்றது சுக்கர மங்களம் வாகம் உருவாகுவதால் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடைபெறவிருக்கின்றன அதிலும் குறிப்பாக சானத்தில் சஞ்சரித்த சுக்ரன் தற்போது ஜென்ம ராசியில் சந் அமர்ந்தது என்பது வரவேற்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகின்றது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த பாதிப்புகள் அனைத்தும் குறைந்து மாற்றத்தை பல மடங்கு அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகின்றாருங்க இந்த கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது அதிலும் குறிப்பாக சுக்கரனுடைய இந்த மாற்றம் என்பது ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய ஒன்றாக மாற்றி தரப்போகின்றது ஏனென்றால் சுக்கரனோட அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அப்படி விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் சுக்கரன் அது மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் பதினொன்றாம் இடத்திலோட அதிபதியாக இருப்பவர் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கரன் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜெம்மராசியில் அமர்வது என்பது பல்வேறு விதமான வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது பல்வேறு விதமான சங்கடங்கள் மறைந்து முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் உலகத்தின் எந்த மூலையில கடகராசிக்காரர்கள் இருந்தாலும் நிச்சயமாக இவை நடந்தே தீரும் என்பதை சுக்கரனுடைய பயிற்சியானது உறுதிப்படுத்துகின்றதுங்க இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையானது எப்படி அமைகின்றது என்று பார்த்தால் சுக்கரன் செவ்வாயுடன் இணைவதன் காரணமாக சுக்கர மங்கள யோகமானது உருவாகி இருக்கின்றது எனவே மங்களகரமான காரியங்களில் இருந்த தடைகள் அனைத்தும் தவிடுபடியாக்கப்பட்டிருக்கு நீங்கள் எதிர்பார்த்த திருமணம் குழந்தை பாக்கியம் உட்பட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் என்பதை கிடைப்பதற்கான ஒரு யோகம் என்பது உருவாகி இருக்கின்றது என்பதை தெளிவாக பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றார்கள் பல்வேறு விஷயங்கள் சடங்குகள் இருந்த தடைகள் அத்தனையும் தவிடு ிருக்கு எனவே அவற்றை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான ஒரு அறிகுறி என்பது தென்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகின்றது குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி இருமனங்கள் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகின்றது குடும்ப ரீதியாக நிரந்தர வருமானம் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கிடைக்கப் போகின்றது என்பதையும் இந்த சுக்கர பயிற்சியானது உறுதிப்படுத்துதுங்க ஜீவனத்தில் குரு பகவான் சந்திப்பதன் காரணமாக நிரந்தர வருமானம் கிடைப்பதற்கான ஒரு யோகம் இருக்கின்றது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் என்பது நீங்கி நல்லதொரு ஒற்று பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகின்றது உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமை நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகின்றது எனவே குடும்பத்தில் நல்லதொரு ஒற்றுமை நீடித்து மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் பார்க்கப்படுகின்றது கடகராசிக்காரர்களை உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு என்பது புதிய வேலைவாய்ப்பு என்பதும் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான உருவாகி இருக்கிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகின்றார்கள் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட மிக விரைவில் வகரகதியில் திரும்ப போகின்றார் எனவே சுக்கரனோட அமைப்பு காரணமாக உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் தடைகள் அத்தனையும் தவிடுபடியாக்கப்படுகின்றது புதிய முயற்சிகள் அனைத்தும் நீங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான உருவாகியிருக்கிறது என்பதை இந்த மிக அற்புதமாக காட்டுகின்றார்கள் அதாவது புதிய முயற்சிகள் அனைத்துமே நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இந்த தருணத்தில் மிக சிறப்பாக இருக்கின்றது மேலும் இந்த தருணத்தில் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் அரசு வேலைவாய்ப்பிற்காக முயற்சி கடகராசிக்காரர்களுக்கு மிகச் சிறந்த நன்மை கிடைப்பதற்கான ஒரு யோகம் இருக்கின்றதுங்க எனவே உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் அதிகப்படுத்துங்கள் மேலும் புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என புதிய வேலைவாய்ப்பில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறப்போ உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது உறுதி செய்யக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது என்பதை முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார் புதிய முதலீடுகளில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகின்றது ஏனென்றால் அளவான முதலீடும் திட்டமிட்ட செயல்பாடுகளும் பல மடங்கு நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது ஆனால் அதே சமயம் சில சிரமங்களையும் சாதுரியமாக கையாண்டால் மட்டும்தான் நன்மை என்பது அதிகமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் மற்றவர்களிடம் எக்காரணத்தை கொண்டும் பகைத்து கொள்ள வேண்டாம் இந்த காரியத்தை நானே செய்து விடுவேன் என்று தன்னம்பிக்கையும் அதிகமாக கொள்ள வேண்டாங்க மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலையை அவர்களிடமே விட்டுவிட்டு உங்களுக்கு என்ன வேலை வருமோ அதை தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக மேற்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை கடன் கேட்ட இடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் பார்க்கப்படுகின்றது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் ஒரு இணக்கமான சூழ்நிலை என்பது ஏற்படுவதன் காரணமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் அமைகின்றது கடகராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிப்பது என்பது எதிர்பாராத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது புதிய தயாரிப்பு மற்றும் புதிய கலைத்துறை ரீதியான முயற்சிகளுக்கு ஏற்படக்கூடிய நிதி பிரச்சனைகள் அனைத்துமே சுமுகமாக தீர்வு காணப்பட போகின்றதுங்க எனவே நீங்கள் நினைத்தபடி கலைத்துறை ரீதியான பணிகளில் எந்த விதமான பணப்பற்றாக்குறையும் இல்லாமல் ஏமாற்றமும் இல்லாமல் மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு உருவாகின்றது உலகத்தின் எந்த முறையில் இருந்தாலும் கலைத்துறை ரீதியான பணிகளை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனோட அமைப்பு காரணமாக மிகச் சிறப்பான செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றார் அரசியல் துறையில் தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சுக்கரன் மிக சிறப்பாக ஜன்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நன்மைகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட பல குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகின்றாருங்க மறைமுக சூழ்ச்சிகள் அனைத்துமே முறியடிக்கக்கூடிய ஒரு சிறந்த வலுவான ஆற்றலை கொடுக்கின்றார் எதிர்காலத்தில் பல அதிரடியான வெற்றிகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்புக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு வகையில் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த ஒரு வாய்ப்பை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பில் ஜென்ம ராசியில் சற்று விழிப்புணர்வு செயல்பட்டால் அரசியல் துறையில் மிகச்சிறந்த வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு கிடைக்கிறது என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் அதிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முதல் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கப் போகின்றார்கள் லாபஸ்தானத்திற்கு மாறியிருப்பது என்பது கல்வியில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத நல்லதொரு வெற்றி வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு யோககரமான அமைப்பாகவும் பார்க்கப்படுகின்றது விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் உங்களது உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் விவசாயத்துறையினுடைய அதிபர் இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியிலே நீச்ச நிலையிலே சஞ்சரிக்கின்றார் அவருடன் சுகங்களை அள்ளித்தரக்கூடிய தண்ணீரற்ற கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கர இணைந்து சஞ்சரிப்பதன் காரணமாக விவசாயத்துறையில் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கழக ராசிக்காரர்களுக்கு இல்லை குறிப்பாக மற்ற துறைகளை விட அதீத லாபம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு தான் மிக அதிகமாக கிடைக்கப் போகின்றது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றாருங்க எனவே விவசாயத்துறையில் பல மடங்கு லாபம் பெறுவதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் மிகச்சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகின்றது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் இந்த இரண்டு கிரக நிலைகள் சஞ்சரிப்பதன் காரணமாக சற்று விழிப்புணர்வு நிறங்கள் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் மற்றபல்ல எந்த ஒரு விஷயமும் பாதிப்பு கவலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பிரச்சனைகள் எதுவும் வராது என்பது உங்களை சுற்றியுள்ள பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உருவாகி இருக்கிறது என்பதை கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் மற்றும் குரு ஆகிய நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விநாயகர் பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நல்ல யோக பலகங்கள் கிடைக்கும் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் நல்லதெல்லாம் தலம் குலதெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு சிலையும் தொடங்குங்க நீங்கள் ஒரு தொழிலையோ செயலையோ தொடங்கும் போது குல தெய்வத்தை வழிபடி செயல்படும் போது அதில் உள்ள பிரச்சனைகள் தடைகள்லாம் நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அப்படிங்கிறது மிக அதிகமாக கை கொடுவதற்கான வாய்ப்பு என்பது மிக அதிகமாக இருக்கின்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம் நன்றி